ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் 2007 ஒரு ஸ்பானிஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன டைம் கிரைம்ஸ். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். யதார்த்தமாக ஆரம்பிக்கிற நம்ம கதாநாயகனுடைய வாழ்க்கை, ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஒரு டைம் டிராவல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காத என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் லைஃப்ல நடந்தது அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ஹெக்டர். படத்துடைய முதல் சீனில் இவர் ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு மாதிரி ஒரு வீட்டில் இருக்காரு. வீட்டு பக்கத்தில் நல்ல ஒரு கார்டன் மாதிரி ஏரியா அழகாக இருக்கு. இவர் வீட்டுக்குள்ளே மேலே இருக்கிறாரு. அந்த கார்டன் ஏரியாவில் பின்னாடியே உங்கள் ஒய்ஃப் நின்றுட்டு இருக்காங்க. இவர் வீட்டில் இருக்கும்போது இவருக்கு இவர் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை இவர் அட்டன் பண்ணால் அந்த பக்கம் இருந்து யாருமே பேசலை. அந்த கால் கட் ஆகிடுது கொஞ்சம் நேரத்தில். திருப்பி இவர் சரி வந்த நம்பருக்கு நம்ம டயல் பண்ணுவோம் அப்படின்னு திருப்பி டயல் பண்ணால் இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைனு, இங்கே நீங்கள் பேச முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ரிங்க் போயிட்டு திருப்பி வாய்ஸ் மெசேஜுக்கு போயிட்டு அந்த கால் கட் ஆகிடுது. இவர் உடனே மேலே வீட்டிலிருந்து கீழே இறங்கி வந்து கார்டனில் ஒய்ஃப் நிற்கிறாங்கல்ல, அது பக்கத்தில் இந்த சன்பாத்திரம் எடுப்பாங்க பாருங்க, ஒரு சேரு, அந்த மாதிரி ஒரு சேரை போட்டு கையில் ஒரு பைனாகுலரையும் வச்சுக்கிட்டு அப்படியே சாஞ்சி படுத்துட்டு அந்த பைனாகுலரில் பார்த்துட்டு இருக்காரு. அங்கே இருந்து பார்த்தா இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் ஒரு புதல் மாதிரி காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அங்கே ஒரு டீனேஜ் பொண்ணு யாரோ நின்றுக்கிட்டு இருக்கிறது இவர் பைனாகுலரில் தெரியுது. இவர் ஒய்ஃப்ட்டு அதை சொல்லாமல் அப்படி லைட்டாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு அவள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறா. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இங்கேருந்து. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் சரி யார் தான் அந்த காட்டில் நின்றுட்டு இருக்கிறது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் அங்கே போகிறார். போய் பார்த்தா அந்த பொண்ணு நியூடான ஒரு பொசிஷனில் ஒரு சின்ன கல் மாதிரி ஒரு இடத்துல அப்படி சாய்ச்சி வைக்கப்பட்டிருக்கா. இவர் போனால் அந்த பொண்ணு மயக்க நிலையில் இருக்கா. இவருக்கு அந்த பொண்ணு இருக்குதா இல்லை இறந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல, ஒரு பயம். அதனால ஒரு சின்ன குச்சியை தூக்கி அந்த பொண்ணு மேலே அப்படி போட்டுட்டு பக்கத்தில் போகலான்னு முயற்சிக்கிறாரு. அந்த தருணத்தில் ஒரு முகம் ஃபுல்லாக ஒரு பேண்டேஜை சுற்றின ஒரு மாஸ்க் மாதிரி போட்ட ஒரு நபர் கையில் இருக்கிற ஒரு கத்திரிக்கோளால் நம்ம ஹீரோவை கையில் குத்திடுறாரு. குத்தின உடனே ஏதோ நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு பதறி அடித்து அந்த இடத்த விட்டு ஓடுறாப்புல போனால் பக்கத்தில் ஒரு ஃபென்சிங் போட்ட ஒரு ஏரியா இருக்குது. இவர் பின்னாடி வந்தால் நம்மளை அடுத்து நம்மளை கொலை பண்ணுறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது ஓடிடணும் அப்படின்னு பயத்தில் அந்த ஃபென்சிங்லாம் தள்ளி விட்டுட்டு ஃபென்சிங்க்கு உள்ளே விழுந்துடுறாரு. அங்கிட்ட திருப்பி அங்கேருந்து போனால் அங்கே ஒரு லேப் இருக்குது. இவர் அந்த லேபுக்குள்ளே போனால் ஒரு சில கட்டங்களுக்கு அப்புறம் அந்த லேபில் ஒரு நபரை மீட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யார் உங்களை கொலை பண்ண வந்தானோ அவன் பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்கான், நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், இந்த லிக்விடை நிரப்பப்பட்ட தொட்டி ஒன்று இருக்குல்ல அந்த தொட்டிக்குள்ளே நீங்கள் இறங்கிக்கங்க, மேலே ஒரு லிட்டு மாதிரி இருக்குது அதை போட்டு நான் மூடிடுறேன், அவன் வந்தால் உங்களை நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி இவரை இறங்க சொல்ல வேறு வழி இல்லாமல் உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த தொட்டிக்குள்ளே இறங்கிடுறாப்புல நம்ம ஹீரோ. அவரும் அந்த டேங்கை மூடிடுறாரு. மூடி கொஞ்ச நேரத்தில் திருப்பி அந்த டேங்கை ஓப்பன் பண்ணுறாரு. இதில் விஷயம் என்ன அப்படின்னா இவர் அந்த டேங்குக்குள்ளே உள்ளே இறங்க போகிற டைமு நைட்டு கொஞ்சம் இருட்டிடுது. ஆனால் இவர் டேங்கை கொஞ்ச நேரத்துலேயே அவர் அந்த கூட இருந்த நபர் அந்த டேங்கை ஓப்பன் பண்ணிடுறாரு. இவர் வெளியே வந்து பார்த்தா அது இன்னும் இருட்டலை, கொஞ்சம் ஈவினிங் டைம் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த லேப் இருக்கு இல்லையா அது ஒரு டைம் ட்ராவலில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு லேபு. இவர் உதாரணத்துக்கு ஒரு 6 மணிக்கு அந்த தொட்டிக்குள்ளே போய் விழுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொட்டிக்குள்ளே இறங்கிட்டு திருப்பி வெளியே வரும்போது 1 மணி நேரம் முன்னாடி வெளியே வந்துடுறாரு. இப்போ அந்த லேபை விட்டு வெளியே வர்றாரு. வந்து இவர் கையில் இருக்க அந்த பைனாகுலர் இருக்கு பாருங்க, அது வெளியே பார்த்தா ஆக்சுவலி அந்த லேப் அவர் வீட்டிலேருந்து கொஞ்சம் பார்க்குற தூரத்தில் தான் இருக்குது. இவர் பார்த்தா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார், அவர் வீட்டில் இருந்தார் கரெக்டாக. அதே மாதிரி ஒரு நபர் இப்போ அந்த வீட்டில் இருக்கார். படத்துடைய முதல் சீன்லேயே ஒரு ஒரு கிராசரிஸ் மாதிரி வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாரு. அந்த ஷார்ட்டை திருப்பி இப்போ காமிக்கிறாங்க, யார் இவருக்கே இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, அந்த நபர் தான் தான் ரைட்டா, நம்ம இவ்வளோ தாண்டி வந்து தான் இப்போ இந்த தொட்டிக்குள்ளே இறங்கி வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளை மாதிரியே ஒருத்தன் இப்போ அங்கே இருக்கான். இப்போ இதை நம்ம எப்படி தான் வந்து இப்போ சரி பண்ணுறது, அப்போ எப்படி நம்ம பண்ணிக்கிட்டு திருப்பி நம்ம போகிறது, நம்ம போனால் அங்கே ஒருத்தர் இருப்பானே அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அடுத்து என்னென்ன வேலைகள் பண்ணுனா நம்ம கடைசியாக போக முடியுவாங்க அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறார். இதுக்கப்புறம் இவருடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, இவர் கடைசியில் தன் மனைவி கிட்டே போய் சேர்ந்தாரா அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதையை.
இந்த கதையில குறிப்பிட்டு உங்களுக்கு ஈஸியா அந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த படத்துல ஹீரோவுடைய பேர் ஹெக்டார். இந்த ஹெக்டார்ங்கிற கேரக்டரை இவருடைய டைம் டிராவல்ல மூணு கேரக்டராக பிரிச்சு காமிக்கிறாங்க. ஹெக்டார் 1, ஹெக்டார் 2, ஹெக்டார் 3. இது மூணு பேரும் ஒரே நபர் தான், ஆனா ஒரே ஒரு டைம்ல டிராவல் பண்ற வேற வேற இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு வேற வேற பேரு, ஆடியன்ஸை ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவங்க காமிச்சிருக்காங்க. அப்படி இந்த ஹெக்டார் 1ங்கிற நபர் யாருன்னா, முதல் முதல்ல அந்த சன்பாத் எடுக்கிற பெஞ்சில பைனாகுலர்ல அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தாரு இல்லையா, அங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த லேபரட்டரி தொட்டிக்குள்ள இறங்கினார் பாருங்க, அது வரைக்கும் ஹெக்டார் 1ங்கிற கேரக்டராக இவரை காமிக்கிறாங்க. அந்த தொட்டிக்குள்ள இருந்து இறங்கி வெளியே வந்துட்டு நம்மள மாதிரி ஒருத்தர் ஏற்கனவே வீட்டுல இருக்கானே, ஏன்னா கொஞ்சம் டைம் டிராவல் ரீவைண்ட் பண்ணி வந்திருக்காரு இவரு, எவனோ ஒருத்தன் வீட்டுல இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அந்த வீட்டுக்கு போறாரா போய் என்னென்ன பண்றாருங்கிற சில அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் சீன்ஸ் எல்லாம் போகும். இதெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக திருப்பி வந்து, நான் இன்னுமே டைம் கொஞ்சம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணி போகணும், எனக்கு அந்த நீடு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது தடவை தொட்டிக்குள்ள இறங்குவார். அது வரைக்க இவர் ஹெக்டார் 2 தான் காமிக்கப்படுறார். எப்ப ரெண்டாவது தடவை தொட்டிக்குள்ள இறங்கிட்டு வெளியே எந்திரிச்சாரோ அப்பதான் அவர் ஹெக்டார் 3 காமிக்கப்படுவார். இது உங்களுக்கு இன்னும் அவர் தொட்டிக்குள்ள பல தடவை இறங்குறாருங்க, எதுதான் ஹெக்டார், ஐ மீன் எதுதான் ஹெக்டார் 2 ஹெக்டார் 3 அப்படிங்கறத கிளியரா சொல்லுங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியறதுக்கு நான் சொல்றேன். இவர் எப்பெல்லாம் தொட்டிக்குள்ள இறங்கி வெளியே அப்படியே உருண்டு வந்து தடுமாறி விழுந்து எந்திரிச்சு இருமி அதுக்கப்புறம் எந்திரிப்பார், அப்படி காமிக்கிற சீன்ஸ் எல்லாமே ஹெக்டார் 1 உள்ள வந்து ஹெக்டார் 2 டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காருன்னு அர்த்தம். ரெண்டாவது தடவை இப்ப அதே தொட்டிக்குள்ள இறங்கும் போது உள்ள போய் கூலா உட்காந்துட்டு திருப்பி கூலா அப்படி தெம்பா எந்திரிச்சு நின்று தைரியமா வெளியே வருவார். அது எல்லாமே ஹெக்டார் 2 இருந்து ஹெக்டார் 3 டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காருன்னு அர்த்தம். நீங்க இந்த கதையை கொஞ்சம் நிதானமா நிறுத்தி பாருங்க. இந்த கதையில ரொம்ப டீடைல்டா உண்மையாகவே சொல்லியிருக்காங்க. பட் இந்த கதையில ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்துல இது வந்து ஒரு டைம் லூப்பாக காமிக்கப்படலை, ஒரு டைம் டிராவலாக தான் காமிக்கப்படுது. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க சில லாஜிக் லூப் ஹோல்ஸ கரெக்டா அதுக்கு பதில் சொல்லல. இவங்க லாஜிக் லூப் ஹோல்ஸ் விட்டுட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அதை அவங்க கிளியரா ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து தெளிவாக சொல்லப்பட்ட படம் அப்படின்னு என்னால் ஒத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி ட்ரையாங்கிள்னு சொல்லி ஒரு படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் இது. ஆனால் ட்ரையாங்கிள் படம் ஒரு டைம் லூப்பின் அடிப்படையாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரே கதை, ஒரு கேரக்டர் ஆரம்பிச்ச இடத்துலேருந்து கிளம்பி திருப்பி அதே சர்க்கிளில் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு படம் தான் ட்ரையாங்கிள். ஆனால் இந்த படம் டைம் லூப்பின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம் கிடையாது, டைம் டிராவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். நான் 6 இங்க இருக்கேன், 7 இங்க இருக்கேன், 8 இங்க இருக்கேன். அப்ப 8 இருக்கிற நான் ஒரு மணி நேரம் அகட்டா வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இன்னொரு விஷயம், இந்த படத்துல இந்த டைம் டிராவல் ஹீரோ பண்றாரு இல்லையா, இந்த டைம் டிராவலருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற விளக்கமும், இதனுடைய எண்டிங் பாயிண்ட் எது, எங்க முடிஞ்சது, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிற விளக்கமும் இவங்க கிளியராக கொடுக்கல. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு கமலஹாசன் அடிக்கடி சொல்ற மாதிரி பழமொழி சொன்னா அதை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, இந்த படம் உண்மையாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் நிச்சயமாக உங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த படத்தை சயின்டிபிக்கா வந்து நான் பயங்கர டெக்னிக்கலா ஆராய்தேன் சார் அப்படின்னு நீங்க ஆராய்ஞ்சிங்க அப்படின்னா இதுக்கு பல கேள்விகளுக்கு பதிலே இந்த படத்துல உங்களுக்கு கிடைக்காது. ஆனா ஒரு சீட்டஜி த்ரில்லராக ஒரு விறுவிறுப்பாக ஒரு நல்ல படத்தை பார்க்க முடியுமா சார் அப்படின்னா என்னால கண்டிப்பா கேரண்ட் பண்ண முடியும். இந்த படம் அந்த அளவுக்கு அருமையான ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஒரு 1-2 அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். Thank you.
அப்புறம் என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான நல்ல படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.